அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஈறு பேனு இந்த தொல்லை இருக்கும். இதை வந்து பெர்மனண்ட்டாக க்ளீன் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னோட சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் இப்போ நான் என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு கையளவுக்கு காஞ்ச வேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட காஞ்ச வேப்பிலை இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஞ்ச வேப்பிலை தான் வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். மிக்சி ஜாரில் கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு வேணும். இப்போ இதுக்கப்புறம் என்ன சேர்க்கணுன்றத சொல்கிறேன். அடுத்ததாக இது கூட நான் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இன்ச் அளவுக்கு வந்து ரெண்டு துண்டு இஞ்சி நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி எதனால் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கர்பில் இருக்கக்கூடிய ஒட்டுலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து கிளியர் பண்ணி தரும். அதனால தான் இஞ்சி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வேப்பில் வந்து பெயின் இந்த தொல்லை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கிளியர் பண்ணி கொடுத்துரும். நம்ம நிறைய வந்து மெடிக்கலில் உள்ள ஷாம்ப்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த வேப்பிலாம் யூஸ் பண்ணுறதுனால பெயின்கள் வந்து செத்து அப்படியே வர்றதை நம்ம பார்க்கலாம் குளித்ததுக்கப்புறம். இது கூட இன்னொன்று சேர்க்கணும், இந்த வேப்பில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் ஃபாலும் வந்து ஆகாது, ரொம்ப நம்மளோட முடி ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். அதே டைம் வந்து பெயினும் வந்து போகும். இப்போ இது கூட வந்து மூணு பல் அளவுக்கு நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு எதுக்குன்னா, இதில் சல்ஃபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறனால நம்மளோட ஹேரில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, ஹேர் ஸ்டைல் பண்ணணும், வித விதமாக ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் ஈறு இருக்கிறனால நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும், எப்படா இதில் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண அப்படின்னு. அந்த ஈரை, முடியில் இருக்கக்கூடிய அப்பிட்டு இருக்கக்கூடிய ஈரை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பூண்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூட வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை மிக்ஸில் வந்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி துணியை போட்டுட்டு இதில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா புழிஞ்சிட்டு வந்தாச்சு. புழிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சாறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை தான் வந்து ஹேரில் தேய்க்கணும். இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தேய்ச்சாலே போதும், உங்களோட முடியில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெயின் ஈறு எல்லாமே செத்து நீங்கள் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். இதை ரெகுலராக நம்ம தடவிட்டு வரும்போது நம்மளோட ஹேரில் ஒரு பெயின் ஈறு கூட இருக்காது. நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹேர் ஃபாலும் ஆகாது. இந்த ஹேர் பேக்கை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணாலே போதும், நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஈறு பேனு அதுவும் இல்லாமல் ஒட்டுன்னு சொல்லுவோம் இல்லை, அதை ஃபுல்லாகவே கிளியர் பண்ணும். நம்ம நிறைய என்ன பண்ணுவோம்னா, இப்போ இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷனில் வந்து நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணி அந்த பேனை போக்க வைக்கிறதுக்கு ரொம்ப இது பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்ல நேச்சுரலான ரெமெடியை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்போல்லாம் யூஸ் பண்ணணுன்றது தான் நான் இதில் கிளியராக சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேட்கலாம். இதை நீங்கள் தேய்க்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆயில் வச்சுக்கோங்க. ஆயிலை வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த ஹேர் பேக்கை யூஸ் தேய்ங்க. தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் கழித்து வந்து அரை மணி நேரம் அப்படியே விட்டுறணும். அரிக்கும், பெயின் வந்து கடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நீங்கள் கையை வைக்கவே கூடாது. நீங்கள் வந்து அப்படியே அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தலை உதறினீங்க அப்படின்னா பெயின் உதிர்ந்து போகிறத நீங்களே பார்க்கலாம். இதை வந்து மாதத்துக்கு 4 தடவை இல்லை வாரத்துக்கு 1 தடவை அப்படின்ற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பெர்மனண்ட்டாக பெயின் தொல்லை ஈறு தொல்லை போகிறத நீங்களே பார்க்க முடியும். இந்த ஹேர் பேக் தேய்க்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. நான் வந்து இப்போ ஆயில் வந்து நல்லா வச்சுட்டேன் தலையில். இப்போ வந்து அந்த ஹேர் பேக்கை வந்து தேய்ச்சிடலாம் தலையில். இப்போ இதை வந்து தலையில் வந்து ஸ்கர்பில் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. அடிமுடியிலலாம் தேய்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. மேலே மட்டும் நல்லா லாங் நல்லா தேய்ச்சி ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து மசாஜ் பண்ணிட்டு டக்குன்னு கொண்டை போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அந்த பேனு ஈறு எல்லாமே செத்துரும். அதுக்கப்புறம் இதை வந்து வாரத்துக்கு 1 டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். அது லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இது வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதை நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்கர்பில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். அடிமுடியில் வந்து கொஞ்சமாக நான் வந்து தேய்ச்சிருக்கேன். இப்போ வந்து கொண்டை போட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன்.